அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ். நான் ரேணுப்ரியன். மார்ச் 9ஆம் தேதி 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் குறித்து பார்க்கலாம். முதல்ல எத்தனை கேள்விகள் என்பதை பார்த்துடலாம். தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஒழுங்குபடுத்தல் மசோதாவின்படி விதிமீறலுக்கான தண்டனை என்ன என்ற ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சராக இருப்பவர் யார்? தமிழ்நாடு அரசின் அவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? பெண் குழந்தை விகிதத்தை அதிகரிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? இதற்கடுத்தாக, சமூகத்தில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய சிறந்த பெண் குழந்தை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? INS விக்ராந்த் போர் கப்பலில் பரிசோதிக்கப்பட்ட விமானங்கள் எவை? போர் விமானங்கள் எவை? ஐநாவிற்கான இந்திய நிரந்தர தூதரின் பெயர் என்ன? சோமசுந்தரம் குழு எதற்காக அமைக்கப்பட்டது? நிசார் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ள அமைப்பு எது? அது மட்டுமல்லாமல், உலக அளவில் அதிக பெண் விமானிகளை கொண்ட நிறுவனம் எது போன்ற கேள்விகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது. முதல் கேள்வியை பார்த்துடலாம். தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஒழுங்குபடுத்தல் மசோதா விதிமீறலுக்கான தண்டனை என்ன என்று பார்க்கும் பொழுது, 3 மாதம் சிறை அல்லது 5000 ரூபாய் அபராதம் ஆகிய இரண்டும் இது என்று தான் வந்து அந்த சட்டத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தமிழ்நாடுடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் விளையாட்டு ஒழுங்குபடுத்துதல் மசோதாவை திருப்பி தமிழ்நாட்டு அரசிற்கே திரும்ப அனுப்பியிருக்கிறார். அவசர சட்டத்தின் மூலம் ஏற்றப்பட்ட இந்த சட்டத்தின் வரைவிற்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆளுநர் வந்து இதை திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 மாதம் சிறை அல்லது 5000 அபராதம் விதிக்கும் இந்த தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பின திரும்ப அதன் மீதான ஆய்வுகள் இருக்கிறது என்பது பார்க்கலாம். ஆளுநர் 8 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதற்கான பதில்களை தமிழ்நாடு அரசு அளிக்க உள்ளது. ஸோ அதற்கடுத்து, தமிழ்நாடு தொழில்நுட்ப சட்டம் 2000, அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 அடிப்படையில் தான் ரெகுலேஷனை ஏற்படுத்த முடியும் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஆன்லைன் சூதாட்ட தடையை வந்து கொண்டு வருவதற்கான அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசிடம் இல்லை என்றும், தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 அடிப்படையில் மத்திய அரசுக்கு அது இருக்குது என்று ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி கே சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆன்லைன் சூதாட்டத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்த அறிக்கை கொடுக்கப்பட்டு, அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஒழுங்குபடுத்தல் மசோதா தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சர் S.ரகுபதி ஆவார். S.ரகுபதி தான் வந்து அவர்கள் தான் தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி TNPSC ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சர் யார் என்று 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்பொழுது CV சண்முகம் அவர்கள் தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சராக இருந்தார். செய்தித்தாள்களில் அதிக அளவில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர்களை நம்ம அப்பப்போ கூர்ந்து கவனித்தாவே அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல், போக்குவரத்து துறையில் சென்னை மாநகரத்தில் தனியார் பேருந்துகளை அனுமதிக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து சமீபத்தில் டிஸ்கஷனில் இருக்கு. போக்குவரத்து துறை அமைச்சராக SS சிவசங்கர் அவர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறார். அவர் தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், போக்குவரத்து புகார்களை தெரிவிப்பதற்காக டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை குறித்து நம்ம அடுத்த ஒரு கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து, தமிழ்நாடு அரசின் அவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, R.கமலம் சின்னசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் சிறந்த பங்களிப்பை வழங்கக்கூடியவங்களுக்கு அல்லது திறம்பட்ட செயல்பாடுகளை செய்த மகளிருக்கு வழங்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசின் அவையார் விருது R.கமலம் சின்னசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் காசோலை, 8 கிராம் தங்கம் போன்றவை வழங்கப்பட்டிருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தான் மேற்கண்ட விருதை வந்து வழங்குகிறது. R.கமலம் சின்னசாமி அவர்கள் சமூகம் மற்றும் இலக்கியத்தில் சிறந்த பங்களிப்பு செலுத்தியதற்காக மேற்கண்ட விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் அவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? R.கமலம் சின்னசாமி அவர்களுக்கு. பெண் குழந்தை விகிதத்தை அதிகரிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர் விருது ஆல்பி ஜான் வர்க்கிஸ் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியராக செயல்பட்டு வருகிறார். இவர் முதலிடத்தை பெறுகிறார். 2வது இடத்தை அருண் தம்புராஜ் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஆட்சியராகவும், 3வது இடத்தை நாமக்கல் ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் அவர்கள் வந்து பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ பெண் குழந்தை விகிதத்தை குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு ஆட்சியராக அதிகரிப்பதற்காக என்ன எஃபோர்ட்ஸ் மேற்கொண்டார், என்ன வந்து முயற்சிகள் வந்து அவங்க மேற்கொள்ளப்பட்டது என்பதன் அடிப்படையில் தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு தொட்டில் குழந்தை திட்டத்தை 1992, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992 ஆகியவை தமிழ்நாடு அரசால் முன்னெடுக்கப்பட்ட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டங்களாக அறியப்படுகிறது. இது பெண் குழந்தைகளின் விகிதங்களை வந்து அதிகரித்தது. மத்திய அரசு பேட்டி பச்சோ படோ என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுவோம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் பெண் குழந்தைகளோட விகிதத்தை அதாவது அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கிய சிறந்த பெண் குழந்தை விருது பள்ளி மாணவி இளம்பிறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவி இளம்பிறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சார்ந்தவராக அவர் இருக்கிறார். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில்
பதினோராவது படிக்கக்கூடிய மாணவியாக இருக்கார். அவர் மின்தூக்கி பழுதடைவதால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் முன்னெச்சரிக்கை கருவியை கண்டுபிடித்ததற்காக அவர் வந்து இந்திய அளவில் ஒரு விருதை வந்து பெற்றார். தேசிய அளவில் கண்டுபிடிப்பு போட்டியில் இன்ஸ்பயர் மாணவ விருதை வந்து பெற்றார். அது மட்டுமல்லாமல் அந்த போட்டியில் மூன்றாவது இடத்தையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இளம்பிறை அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த பெண் குழந்தை விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக INS விக்ராந்த் போர்க்கப்பலில் பரிசோதிக்கப்பட்ட போர் விமானங்கள் எவை என்ற விஷயத்தை பார்க்கும்போது இரண்டுமே MiG-29K மற்றும் தேஜஸ் எம் ஆகிய இரண்டும் வந்து பரிசோதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. INS விக்ராந்த் போர்க்கப்பல் குறித்து நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நம்ம GK சங்கர் மெயின் சீரியஸ்னு ஒன்று எடுத்தோம். அதில் வந்து INS விக்ராந்த் என்ற ஒரு தனி ஒரு வீடியோவே போட்டிருப்போம். அதில் இருக்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, கடற்படை கமாண்டர்களின் மாநாடு INS விக்ராந்த் போர்க்கப்பலில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு, ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பெண் தூதர் யார் என்ற நிரந்தர தூதர் யார் என்று நம்ம பார்க்குறோம். ருசிரா காம்போச் அவர்கள் தான் நிரந்தர தூதராக அறியப்படுகிறார். இவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இயற்றிய தீர்மான எண் 1325 மீது ஒரு உரையாற்றினார். அதாவது பெண்கள் அமைதி பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்களை இந்தியா வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதை ருசிரா காம்போச் அவர்கள் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இந்த மேற்கண்ட அந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தின் 2025 ஆண்டு நிறைவு விழாவில் தான் இந்த கருத்தரங்களை மேற்கண்ட கருத்துக்களை தெரிவித்தார். ருசிரா காம்போச் அவர்களுடைய கருத்துக்கள், தீவிரவாதத்தினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து பெண்கள் தான். பெண்கள் தீவிரவாதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதை அரசு தக்க சட்ட நடவடிக்கையின் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த உரையின் சாராம்சம். இதற்கடுத்ததாக சோமசுந்தரம் குழு எதற்காக அமைக்கப்பட்டது? சோமசுந்தரம் குழு தமிழ்நாடு போக்குவரத்து நாட்டுடைமையாக்கம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு. இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடு என்ற ஒரு வார்த்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தமிழ்நாடு போக்குவரத்து நாட்டுடைமையாக்கம் என்ற ஒரு நிலைக்காக தான் இந்த குழு ஏற்படுத்தப்பட்டது. சமீபத்தில் சென்னை மாநகராட்சியுடைய பேருந்துகளை தனியார் மயமாக்கம் என்ற ஒரு தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடு குறித்தாக இந்து தமிழ் திசையில் கட்டுரை எழுதப்பட்டது. அந்த கட்டுரையில் 1956 தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஆரம்பிக்கப்பட்டது. 71 120 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவு உள்ள பகுதிகளை நாட்டுடைமையாக்கம் செஞ்சாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து நாட்டுடைமையாக்கம் செஞ்சாங்க. 1972 January 1 பல்லவன் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 1972 January 1 பல்லவன் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 1973 தமிழ்நாடு பொது பேருந்துகள் ஒப்பந்த பேருந்துகள் கையகப்படுத்தல் சட்டம் இயற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த நாட்டுடைமையாக்கம் என்பது நடைமுறைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து, நிசார் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ள அமைப்பு எது? நிசார் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ள அமைப்பு 2, இஸ்ரோ மற்றும் நாசா. இவங்க ரெண்டு பேர் இணைந்த அந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு பேர் தான் நிசார் செயற்கைக்கோள் என்று நாம் குறிப்பிடலாம். நிசார் என்றால் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் என்று அர்த்தம். நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் என்பது புவியின் மேற்பரப்பை வந்து துல்லியமாக ஆய்வு செய்து வரைபடம் எடுக்கும் ஒரு சிஸ்டமாக இது வந்து அறியப்படுகிறது. நிலப்பரப்பு மற்றும் பனிப்பரப்பு ரெண்டு பரப்பையும் வந்து துல்லியமாக இது வந்து ஆய்வு செய்து அதோடைய மேப்பை வந்து உருவாக்கும் வரைபடத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கிறது. லோ ஆர்பிட், எர்த்தோட லோ ஆர்பிட்டில் தான் இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2800 கிலோகிராம் எடை கொண்ட இந்த நாசா ஜெட் உந்து விசை ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நிசார் செயற்கைக்கோள் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து 2024 ஆண்டு ஏவப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது இந்தியா வந்து அடைந்து விட்டது. மேற்கண்ட செயற்கைக்கோள் வந்து இந்தியா வந்து அடைந்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கடுத்து, உலக அளவில் அதிக பெண் விமானிகளை கொண்ட நிறுவனம் எது? பெண் விமானிகளை கொண்ட நிறுவனம் ஏர் இந்தியா என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, உலக அளவில் அதிக பெண் விமானிகளை கொண்ட நிறுவனம் ஏர் இந்தியா என்று நம்ம குறிப்பிடுறோம். ஏர் இந்தியா தன்னுடைய மொத்த விமானிகளில் 15% பெண்களை வந்து வைத்திருக்கிறது. 1825 விமானிகளில் 15% பேர் வந்து பெண்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. மொத்த பணியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா 40% வந்து பெண்கள் வந்து இருக்கிறாங்க. மொத்த பணியாளர்களில் 40% வந்து பெண்கள் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான அந்த 10 கேள்விகள் குறித்து குயிக்காக நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஒழுங்குபடுத்தல் மசோதாவின்படி விதிமீறலுக்காக 3 மாதம் அல்லது 5000 ரூபாய் அபராதம் அளிக்கப்படும் அல்லது 2 விதிக்கப்படும். தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சரின் பெயர் S. ரகுபதி. தமிழ்நாடு அரசின் ஔவையார் விருது R. கமலம் சின்னசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது.
வழங்கப்பட்டது. பெண் குழந்தை விகிதத்தை அதிகரிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர் விருது அல்பி ஜான் வர்க்கீஸ் திருவள்ளூர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கிய சிறந்த பெண் குழந்தை விருது இளம்பிறை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்படியை சார்ந்த அரசு பள்ளி மாணவி INS விக்ராந்த் போர்க்கப்பலில் பரிசோதிக்கப்பட்ட போர் விமானங்கள் MiG-29K தேஜஸ் எம் ஆகிய இரண்டும் என்று நாம் குறிப்பிடுறோம். ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் ருசிரா காம்போஜ் என்று நாம் குறிப்பிடலாம். சோமசுந்தரம் குழு போக்குவரத்து நாட்டுடைய அமைக்கும் தொடர்பாக அமைக்கப்பட்டது. நிசார் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ள அமைப்பு நாசா மற்றும் இஸ்ரோ என்று நாம் சொல்லலாம். புவிப்பரப்பை துல்லியமாக படமெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று நம்ம சொல்லலாம். உலக அளவில் அதிக பெண் விமானிகளை கொண்ட நிறுவனம் ஏர் இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதோட PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கிடைக்கும். லிங்கில் டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய GK சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் சேனலுக்கு வந்து அது வந்து டைரக்ட் பண்ணும். அங்கே நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.